முத்துப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட எடையூர் அலுவலகத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி டாக்டர் பாலை பட்டாபிராமன் வளரும் தமிழகம் கட்சி என்ற புதிய கட்சியை தொடங்கினார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே எடையூர் அலுவலகத்தில் டாக்டர் பட்டாபிராமன் என்பவர் கடந்த 13 ஆண்டுகளாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக திருவாரூர் நாகை மண்டல செயலாளராக பதவி வகித்து வந்த அவர் தற்பொழுது அக்கட்சியிலிருந்து விலகி தனது ஆதரவாளர்களுடன் எடையூர் அலுவலகத்தில் வளரும் தமிழகம் கட்சி என்ற புதிய கட்சியை துவங்கினார். இந்த கட்சியின் வண்ணம் மேலே சிகப்பு நிறங்களும் நடுவில் கைப்பிடி கொண்ட கதிர் சின்னம் நடுவிலும் பொருத்தப்பட்டுள்ளது. பச்சை நிறம் கொண்ட வண்ணம் கீழே பொருத்தியும் புதிய கட்சியினை டாக்டர் பாலை பட்டாபிராமன் அறிமுகம் செய்து கட்சியை தொடங்கி வைத்தார். பாலை பட்டாபிராமன், நிறுவன தலைவர், வளரும் தமிழகம் கட்சி, தமிழ்நாடு. சமூக நீதியையும் தமிழ் தேசிய விடுதலையையும் கொள்கையாக கொண்டு வளரும் தமிழகம் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் தமிழக அரசுக்கும், மருத்துவத்துறைக்கும், காவல்துறைக்கும், தூய்மை பணியாளர்களுக்கும் வளரும் தமிழகம் கட்சி சார்பாக சிரம்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு உயிர்நீத்த அனைவருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதியதாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுக தலைவர் MK Stalin அவர்களுக்கு வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின்